வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனி பயிற்சிக்கு வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பராசிக்கு பொதுவாக கும்பராசிக்கு அவர் ரெண்டாம் அதிபதி கும்பராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தில் உட்காந்துருந்தார் கடந்த ஒரு வருஷமாக பத்தில் குரு வந்தா பதவி போயிடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லை பதவிக்கு பிரச்சனை அப்படிங்கிறதும் ஒரு சில சித்தாந்தங்கள் சொல்கிறது நிறைய ஜோதிட சித்தாந்தங்கள் அந்த மாதிரி சொல்லுது அந்த மாதிரி பதவி இழந்தவங்க வேலை இழந்தவங்க அது மாதிரி நிறையா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம் ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே லாபம் வீட்டுக்கு வர்றாரு ரெண்டு குடையவரே லாபம் வீட்டுக்கு வர்றாரு ரெண்டுங்கிறது வருமானம் ரெண்டுங்கிறது பேச்சு ரெண்டுங்கிறது வாக்கால் தொழில் ஒரு ஜோதிடராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நேரம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி இல்லை ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடத்தக்கூடியவங்களுக்கு இப்போ வருமானம் பெருகக்கூடிய நேரம் அதே மாதிரியே இவங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நேரம் அதே மாதிரி இவங்களுக்கு கும்பராசிக்கு ஏற்கனவே இயற்கையிலேயே புத்திரதோசை வீடு கும்பம் இயற்கையில் புத்திர தோசை வீடு கும்பம் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குழந்தை பேர் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கும் மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது டியூப்பு டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சி எடுத்தால் இப்போ சக்ஸஸ் ஆகுமா ஆகும் சரி நார்மலாகவே இப்போ தான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோங்க பொண்ணு குழந்த பிறக்குமா குழந்த பிறக்கும் அதே மாதிரியே நிறைய பெண்களுக்கு திருமணம் நடக்கலை பொதுவாக கும்பத்துக்கு நிறைய பேருக்கு கும்பத்துக்கு வந்து லேட் மேரேஜ் தான் ஆகுது இல்லை மன வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வாழ்க்கை இது சாமியார் வீடு இது சாமியார் வீடுன்னு சொல்லுவோம் கும்பத்தை அந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் வீட்டில் பெண்கள் இருக்காங்களோ இல்லை ஆண்கள் இருக்காங்களோ பையனுக்கு கல்யாணம் முடியலை பொண்ணுக்கு கல்யாணம் முடியலை இவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் முடி முடிகிறதுக்கான நேரம் குரு பகவான் இந்த மூணாம் இடங்கிற முயற்சியும் அஞ்சுங்கிற குழந்தை பாவகத்தையும் அஞ்சுங்கிற பூர்வ புண்ணியத்தையும் ஒன்பது இந்த ராசிக்கு ஏழாம் இடம் என்ற நிவர்த்தி ஸ்தானத்தையும் பண்ண பார்க்குறார் பண்ண போகிறார் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார் மூணுங்கிற முயற்சி ரெண்டுங்கிற வருமானம் பதினொன்றுங்கிறது லாபம் என் கொ பையன் படிச்சுருக்காங்க வேலைக்கே போகலைங்க இதாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா ஏன்னா மூணுங்கிறது முயற்சி விசா அஞ்சுங்கிறது குழந்தை ஏழுங்கிறது வெளிநாடு பிரயாணம் போகலாம் போனால் லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் சரி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அடகு அடகு மூணுங்கிறது ஆபரணம் நிறைய ஆபரணத்தை அடகு வச்சுருக்கோம் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு எங்களுக்கு வருமானம் வந்து யாராவது பண உதவி செஞ்சு அந்த நகையில் மீட்டு பொண்ணை கட்டி கொடுத்துருவோமா கட்டி கொடுத்துருவீங்க சரி ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அஞ்சுங்கிறது குலதெய்வம் மூணுங்கிறது முயற்சி ஏழுங்கிறது நிவர்த்தி எங்கள் கோயிலுக்கு ரொம்ப காலமாக பால் அடைஞ்சிருக்கு அதை இடித்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நல்லபடியாக ஒரு நாங்கள் கொண்டு வந்துட முடியுமா முயற்சி எடுத்தால் முடியும் ஏன்னா அந்த தான் அதிகமாக அந்த ஆன்மீகத்துக்கு முயற்சி செய்யும் சரி ரொம்ப நாளமாக ஒரு நல்ல குருமார்களுடைய ஆசி கிடைக்குமா கிடைக்கும் சரி பையனுக்கு பிடிச்ச மாதிரி வாகனத்தை மாற்ற சொல்கிறான் பையன் டூ வீலர் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு டூ வீலர் வாங்கணும் மூணுங்கிறது டூ வீலர் வாங்கி கொடுக்கலாம் சரி குழந்தைகளுக்கு ஆபரணம் வாங்கலாமா ஆபரணம் வாங்கலாம் வச்ச ஆபரணத்தை திருப்பலாம் ஆபரணம் வாங்கலாம் ஏழுங்கிறது சம்மந்தி சம்மந்தி வரக்கூடிய நேரம் புதிய நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குமா ஆதாயம் கிடைக்கும் இந்த கும்பராசிக்கு தனலாபம் பெருகக்கூடிய காலம் வருவதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வாய் மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசியிலையும் சிம்ம ராசிலேயும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிறது சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காலி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்குற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையங்க நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டை ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரியே குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறு ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்